இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களை எப்படி இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்களோட கேரக்டர்ஸை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவன் உயரமானவன் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் டால், ஹீஇஸ் டால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ குட்டையானவ இல்லைனா கூலையானவ அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஷீஇஸ் ஷார்ட், ஷீஇஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் உயரமும் இல்லை கூலையாகவும் இல்லை, மீடியமான ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் மீடியமான உயரம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீஇஸ் ஆஃப் மீடியம் ஹைட், ஹீஇஸ் ஆஃப் மீடியம் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ குண்டானவ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷீஇஸ் ஃபேட், ஷீஇஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ ஒல்லியானவ இல்லைனா வந்து ஒல்லியாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஷீஇஸ் ஸ்லிம், ஷீஇஸ் ஸ்லிம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவ அழகானவள், அவ வந்து அழகானவ அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷீஇஸ் ப்ரிட்டி இல்லைனா ஷீஇஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் அழகானவன் இல்லைனா அவன் அழகானவன் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் ஹேண்ட்ஸம், ஹீஇஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவள் வெள்ளையாக இருக்கா இல்லைனா வந்து வெள்ளையானவ இல்லை அப்படின்னா சிவப்பானவள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷீஇஸ் ஃபேர், ஷீஇஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் நல்ல உடற்கட்டானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் வெல் பில்டு, ஹீஇஸ் வெல் பில்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் கருப்பானவன், அவன் கருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் டார்க், ஹீஇஸ் டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் வெள்ளையானவளும் இல்லை கருப்பாகவும் இல்லை, மாநிறமானவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹர் கம்ப்ளெக்ஷன் இஸ் வீட்டிஷ், ஹர் கம்ப்ளெக்ஷன் இஸ் வீட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனுக்கு மீசை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஹேஸ் முஸ்தாச், ஹி ஹேஸ் முஸ்தாச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனுக்கு தாடி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஹேஸ் பியர்டு, ஹி ஹேஸ் பியர்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனுக்கு தாடியும் இல்லை மீசையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் க்ளீன் ஷேவ்டு, ஹீஇஸ் க்ளீன் ஷேவ்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் வந்து வலுவானவன் இல்லைனா பலமானவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் ஸ்ட்ராங், ஹீஇஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் வலுவற்றவன் இல்லைனா பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹீஇஸ் வீக், ஹீஇஸ் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.